ஆயிரத்தி எட்டு சுக்காக வெடிக்கணும்னு எனக்கு சாபத்தை கொடுக்குறாங்க சண்டான பாவியா.
சரி ஆகினல உங்களுடைய ஆசை நிறைவேத்திக்குங்க இப்படி நல்ல முறையில கூடவே கூட்டிட்டு வந்திருக்கோம் பாருங்க என் தல வெடிச்சு இவ சந்தோஷமா இருக்கணுமா சரி பரவாயில்லை ஆகினல உங்க நாலு பேருக்கு நன்றி அதுவே உனக்கு தான் முதல் கண் நன்றி ஆமா 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 ஆகினல இப்படிப்பட்ட இடத்துல கலகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் பாருங்க பாருங்க நாலு வரையில வான வெடிக்கைன்னா பாருங்க இங்க தான் நம்ம ஊர்ல தான் நம்ம ஊர் ஆளுங்க அரச குல கிராமத்துல அவர்களுக்கு வேட்டு வச்சாச்சு இன்னொரு வானர் தான் நாரதருக்கு வேட்டு வச்சுட்டாங்க இந்த நான் சொல்லு இன்னொரு வானர் தான் நாரதருக்கு நேரம் விட்டுருங்க நாரதருக்கு ஒரு வேட்டு விடுங்க சரி 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 இப்படிப்பட்ட இடத்துல கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் யார் ஒண்ணு வேண்டும் அல்லவும் 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 தள்ளப்போ வைத்து தொருந்த தொல்லை போம் போகா துயரம்பும் நல்ல குணமதிக மாமர் உன்னை கண்ட உடனே வாசனை கூட மறக்குதுனா நல்ல கோவகனை மாமரனை கோவணத்தில் கண்ட கணபதியை கைதொழுதாக்கால் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அந்த ரீதியிலே திகட சக்கர சமுந்திரன் சகட சக்கர தாமர நாயகன் அகட சக்கர விருமணி அவரின் திகட சக்கரம் மெய்ப்பதம் போற்றுமே என்று சொல்லக்கூடிய ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை நந்தி மகட்டனை ஞான கொழுந்தனை பொந்தில் வைத்தடி போற்றுமே என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் விநாயகப் பெருமான் எனது நாமிகமலத்தில் இருந்து இந்த கழகத்திற்கு உறுதுணை புரிய வேண்டும் நமச்சிவாயம் நமச்சிவாயம் நாராயண நாராயண நாராயணா என்று சொன்னால் நாராயணனுக்குள் நமச்சிவாயம் நமச்சிவாயக்குள் நாராயணன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் காளையார் கோயிலில் இருக்கக்கூடிய ஈஸ்வரனாகப்பட்டவன் எனது கலைப்பயணத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த இடத்துல அடியன் அடியெடுத்து வைத்திருக்கின்றேன் கால்பட்டல் கழகம் நால்பட்டல் நன்மை அகர காரணத்திலே அநேகனைக்கு ரூபமான் உகர காரணத்திலே ஒருதரித்து நின்றவன் மகர காரணத்திலே மயக்குகின்ற வையகம் சிகர காரணத்திலே தெளிந்தனேன் சிவாயமே சிவாயமே அதைக்குள்ள சிவனும் சிவனுக்குள்ளே அறியும் சேர்ந்திருப்பது பார்த்தால் எம்பெருமான் பெருமாளை வணங்கி சென்றால் எனது கழகம் நல்லபடியாகவே நடக்கும் அப்படிங்கிற ரீதியிலே பெருமாளை வணங்கலாமா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் எங்களுக்கு மனமார்ந்த நன்றி இந்த கரகோஷம் தான் எங்களுக்கு காசு பணம் கூட கிடைக்கலனாலும் பரவாயில்ல இந்த கைத்தட்டு ஒன்று தான் எங்களுக்கு பெரிய சொத்து ஆகினாலே
கைதட்டி அன்பணங்களை மனமார்ந்த நன்றி ஆகினலே எம்பெருமான் பெருமாளை வணங்கின் அடியேன் அடியெடுத்து வைக்கின்றேன் கண்டிப்பாக எனது கலகம் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்றால் முதல்ல யார் நல்லா இருக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும் பார்வையாளர்கள் நல்லா இருக்கணும் அதுதான் நமக்கு முகம் பார்க்கும் கண்ணாடி ஆகினலே இவர்கள் அருமை அருமையாக ரசிக்கின்றார்கள் அதையும் தாண்டி பார்க்க போனாங்க யார் நல்லா இருக்கணும்னா இசை அமைப்பாளர்கள் நல்லா இருக்கணும் இந்த நாலு பேருக்கு நன்றி இசை அமைப்பாளர்களுக்கு பழக்க பழக்க வழக்க வேற தொழில் வேற காலையில கரெக்டா இருக்கணும் இப்படி காய் நடத்திட்டு போனா நான் காலையார் ஒரு ஒரு ஒன்னு விட மாட்டேன் நீ அன்னைக்கோட ரைட்டு திண்டுக்கல்லு நீ மாட்டேன் நான் போயிட்டேன் தலைவா நான் 7 மணிக்கு வந்துட்டேன் ஒரு சொல்லிரு ஆகி நிலை கண்டிப்பாக இசை அமைப்பாளர்களுக்கு நன்றி அதையும் தாண்டி பார்க்க போனால் ஒளிபெருக்கி ஆக பாண்டி இசையகம் அதையும் நன்றி 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 அருமையாக அமைத்திருக்கின்றார்கள் அதை பணிபுரியக்கூடிய நம்ம எல்லாம் ஒரு குடும்பம் தான் ஆகினால பாண்டியன் நம்ம குடும்பம் தான் ஆகினால அதை பணிபுரியக்கூடிய அன்பணிஞ்சங்களுக்கு நன்றி முதல்ல பார்க்க போனோம்னா ரவிக்கு நன்றி ஆகினாலே அதையும் தாண்டி பார்க்க போனோம்னா நாடக நடிகர்களுக்கு நன்றி நாடக அமைப்பாளருக்கு முதல்ல நன்றியை சொல்லணும் பாண்டி தானா பாண்டி இசையகம் தானா சரி சரி ஆமாம் அவர்களுக்கு எனக்கு சார்பாக நன்றி அதே மாதிரி இந்த வலையொலி அப்படின்னு சொன்னால் யூடியூப் எடுக்கக்கூடிய அன்பன்றர் கண்ணன் அவர்களுக்கு எனக்கு சார்பாக நன்றி அவர்களுக்கு எனக்கு சார்பாக சரி நீனே கூட்டிட்டு வந்திருக்கேன் ஆகினாலே இவர்களுக்கு நன்றி இங்கே பாருங்க எப்படி பணங்கள் அமைத்திருக்கின்றார்கள் ஆகினால பாலைவனத்திலேருந்து கொண்டுகிட்டு வந்திருக்கோம் அவர் அறந்தாங்கிலேருந்து இதுலையா நல்லா வாங்கிட்டாங்க காலையில பார்ப்போம் எத்தனை ஏக்கர் பிச்சை எடுப்போம்னு பார்ப்போம் ஆகினாலே அவருக்கு எனக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப பிடிக்கிறது சரி உங்களுக்கு யார பட்டிக்கிற உங்களுக்கு யார பிடிக்கும் பெரிய வீடு மிருதங்கார உங்களுக்கு யார பிடிக்கும் ஏயா எல்லாரும் உங்க கூட்டாளியா சேர்த்துக்கிறேன் நீ வந்து அவர்தான் வாத்தியாரா அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா நான் எதுக்கு நான் கேட்கறேன்னாக்க எனக்கு பிடிக்கிறது ரொம்ப பிடிக்கிறது அப்பாவை தாங்க ரொம்ப பிடிக்கும் அம்மாவை பிடிக்கும் இருந்தாலும் தாயில் சிறந்ததொரு கோவிலும் இல்லை தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்து பேணி வளர்க்கக்கூடியது தாய் தான் ஆகினால நான் அவர்களை குறை சொல்லல அதை விட அதிகமா பிடிக்கிறது எதுக்கு அப்படின்னாக்க ஒரு பையன் 15 வயசுல சிவத்த சட்டியை தூக்கிக்கிட்டு அப்படி வேலைக்கு போறான்னா அந்த வீட்டுல அப்பா இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த அம்மா வேலைக்கு சாந்த சட்டியை தூக்கிட்டு போறாங்கன்னா அங்க அப்பா இல்லைன்னு அர்த்தம் ஏன் காரணம் என்ன அப்பா இருந்திருந்தாருன்னா பிள்ளைய வேலைக்கு போக சொல்ல மாட்டாரு அம்மா வேலைக்கு போக சொல்ல மாட்டார் நம்ம பொண்டாட்டி பிள்ளைய வேலைக்கு போக கூடாது சந்தோஷமா வீட்டுல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உள்ளம் எது அப்பா அப்ப சூர்யா வேலைக்கு வந்து சம்பளத்தை முத சம்பளத்தை யார்கிட்ட கொண்ட கொடுப்பேன் அம்மா கையில தான் கொடுக்கணுமா ஏன் அம்மா கையில கொடுக்குறிய 10 மாசம் சுமந்து பெண்ணுச்சுல ஓஹோ இந்த வயசு இல்லாம இவ்வளவுக்கு இந்த தொழிலுக்கு வர முடியாது தாய் இல்லாம எப்படி வர முடியாது தாய் இல்லாம வர முடியாது நீங்க அம்மா கையில கொடுத்துருக்கீங்க இப்படித்தான் ஒருத்தன் ஏன் அம்மா முத முத சம்பாரிச்சு அந்த முத சம்பளத்தை வாங்கி அம்மா கையில கூட தான் கொடுத்துருக்கேன் ஆமா அப்ப இந்த அம்மா என்ன சொன்னா என்ன இவ்வளவு காலமா உழைச்சி அடிச்சு உன்னை படிக்க வச்சு முத முதன் வேலைக்கு மர சொல்லி பணத்தை கட்டி உன்னை முத சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து எனக்கிட்ட கொடுக்குறியடா நமக்கு தானே கஷ்டப்பட்டிருக்காரு அப்பா ஏன் இந்த அப்பா கையில நீ கொண்டா கொடுத்துருக்கலாமே அப்படின்னு இந்த அம்மா கேட்குதான் அந்த அம்மா கேட்ட உடனே இந்த மகன் சொல்றானா அம்மா இவ்வளவு காலமா அப்பா சம்பாரிச்சார் சம்பாரிச்சு கொண்டாந்து நம்ம கையில கொடுத்தார் நம்ம கை கீழே இருந்துச்சு அவர் கை மேலே இருந்துச்சு ஆனால் இப்போ நான் சம்பாதிக்க போயிருக்கேன் என் கை மேலே இருக்கக்கூடாது அப்பா கை கீழே போகக்கூடாதுன்னு தான் நான் சம்பளத்தை முரட்ட கொண்டாந்து கொடுத்தேன் நான் அப்போ பாருங்க அப்பா மேலே எவ்வளோ பெருமைப்படுத்திருக்கான் எவ்வளோ பாசம் வச்சிருக்கான் இப்படிப்பட்ட அப்பாவை நான் வணங்கலாம்னு ஆசைப்படுறேன் எல்லா அப்பாவும் ஒரு விதம் நல்லது சரி எனக்கு அப்படி சொல்லக்கூடாதியா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா உனக்கு தெரியாது அது நீங்க சொல்லாதீங்க சின்ன பிள்ளைல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க கஷ்டப்பட்டால உனக்கு தெரியாது அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீசமுடி கீரும் பார்க்கத்தாள்
கொஞ்சாள் காக இருப்பார் பிச்சு பூவ போலத்தான் இங்க அப்பா சிரிப்பார் அப்பா கைய பிடிச்சு நடந்தா அது அழகாக மாறும் அவர் ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவன் நீசமுடி ரவிவர்மா அவர்களுக்கு அரச குலத்தின் கிராமத்தின் சார்பாக பொன்னாட புத்தி கௌரவிக்கப்படுகிறது. இந்த பாடலை பாராட்டி பாண்டி ஆடியோஸ் ரவி அவர்கள் 100 ரூபாயும் வீரமுத்திரை முன்னேற்ற சங்க தலைவர் கே கே செல்வகுமார் தம்பிகள் 100 ரூபாயும் அரசகுலம் கிராம தலைவர் கதிரேசன் அவர்கள் 100 ரூபாயும் பொறுப்பணிந்திரைச் சேர்ந்த ராசேந்திரன் அவர்கள் 50 ரூபாயும் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். ரவி மொத்தமா எல்லாம் உண்டிகளுக்கு வந்திருக்கு. நன்றி நன்றி நன்றி. எல்லோரும் சேர்ந்து எனக்கு பெருமை சேர்த்து அன்பளிப்பு கொடுத்து இந்த இடத்துல பெருமைப்படுத்திய அந்த அன்பு உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றி.
سوريا உள்ள தள்ளறண்டா உண்டி இல்ல அரசு குலத்தை சேர்ந்த எம் கண்ணன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள் அரசு குலத்தை சேர்ந்த கண்ணன் அவர்களும் 101 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த உள்ளத்திற்கு மனமார்ந்த நன்றி அதுவும் அரசு குலம் கிராமத்தார்கள் எனக்காக பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்திய அந்த அன்பு நெஞ்சுகளுக்கு மனமார்ந்த நன்றி அவங்களுக்கெல்லாம் காலையில உண்டியல உடைச்சு பிரிப்போம் ஆமா 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 அது ஒரு வகையில பார்த்துட்டே இருக்கப்பல உண்டியல பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆகினலில் இப்படிப்பட்ட பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்திய கிராமத்தார்களுக்கு அரசகுளம் அரசகுளம்னு ஏன் பேர் வந்துச்சு காளையார் கோயில்னு ஏன் பேர் வந்துச்சு இப்படி எல்லாம் சிறப்புகள் நிறைய இருக்கு பேசுவோம் பகுதியை பத்தி பேசுவோம் ஆகினாலே இப்படிப்பட்ட இடத்துல கழகம் ஏற்படுத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு நல்லது ஒரு கழகம் மக்கள் பாராட்டக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான கழகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இப்ப முருகன் குடும்பத்துல யாரா இருப்பாருக்காங்க எத்தனை பேர் பாருங்க இல்லங்க சிவபெருமான் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்கான்னு கேக்குறேன் அவர் குடும்பத்துல ஓலாமங்க பிள்ளைன்னு பார்த்தா எல்லா குடும்பமும் ஒரே குடும்பத்தான் இல்ல நான் கேக்குறேன்னா சிவபெருமான் ஒருத்தர் பார்வதி ஒருத்தர் இரண்டு பேர் அப்ப விநாயக பெருமான் வந்து 3 பேர் அப்ப முருக பெருமான் 4 பேர் இந்த 4 பேர் இந்த குடும்பத்துல இருந்தாக்க ஒரு ஆளு விட்டு பிடிக்குதுங்க அது அவர் அப்புறம் அது வேற கதையில அது ஐயப்பன் சைடு அல்ல அது ஐயப்பன் வேற கதை அது வேற கதை அவர் பிள்ளை தானே அவர் பிள்ளை தான் என்ன அவருக்கு நட்டமா இருக்கு ஒரு படுக்க போட்டு அடிக்கிறாரு நட்டமா போட்டு குடும்பத்துல எல்லாம் ஒற்றுமையா இருக்கிறாங்க அப்ப ஆனந்தமாக இருக்கின்றார்கள் இப்படி ஆனந்தமான நிலையில இருக்கும் பொழுது சந்தோஷமான நிலைமைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கும் நம்மளவா ஆமா நிறைய பணம் இருந்தா கொடுங்க கையில் பக்கம் கிட்ட அமைச்சிருவோம் ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அங்கில்கள் உண்டான போடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு
பாடலை பாராட்டி அரச குலத்தை சேர்ந்த செல்வராசு அவர்கள் 101 அன்பளிப்பாக அளித்துள்ளார். அப்பா பாடலை பாராட்டிய செல்வராசு அவர்கள் 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்திருக்கின்றார்கள். ஏண்டா அப்படி என்ன எதுக்கு சங்கு நிறைய ஊழையிட மாதிரி இருக்கு. ஆகினில் திரும்ப ஒரு ட்ரிப்பு பாடும்படி அந்த 100 ரூபா அன்பளிப்பாக அளித்துள்ளார். கண்டிப்பா 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 பாருங்க பாருங்க இல்ல இல்ல பாருங்க பாருங்க கண்டிப்பா பாருங்க 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 ஆகினில் கண்டிப்பா பாருங்க கண்டிப்பா பாருங்க ஆகினில் கண்டிப்பாக இடத்துக்கு வந்திருக்கேன். ஏன்னா சாதாரணப்பட்ட இடமா முதல் முதல்ல சோத்துல கை வச்சது யாரு ஷோட்டில் கை வைக்கணும்னா முதல் முதல்ல சேட்டில் காலை வைக்கணும். முதல் முதல்ல சேட்டில் காலை வைத்தது யார்? விவசாயம் என்று சொல்லக்கூடிய அந்த விவசாயத்தை ஏற்படுத்தி உழுதது யார் அப்படின்னு பார்க்க போனோம்னா எல்லாருக்கும் தெரியும் யார் வந்தார்கள் யார் யார்கள் முதல்ல உழவு தொழிலை ஏற்படுத்தியவர்கள். நம்ம இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் கண்ணப்பன் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் தான். ஆகையினால இவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அப்படி இவர்கள் கால் வைத்தால் நாம் சோட்டிலே கை வைக்க வேண்டும். விவசாயத்தை முத முதல்ல இறங்கி ஏற்கலப்பையை பூட்டி அந்த விவசாயத்தை உழுது அவன் மக்களுக்கு அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த உணவை கொடுக்கக்கூடியது நம்ம சமுதாயத்தை எல்லார்கள் தான். ஆகையினால இப்படிப்பட்ட இந்த கண்ணப்பன் பரம்பரையை சேர்ந்தவர்கள் கண்ணப்பன்னா யார்? தின்னப்பன் என்று சொல்லக்கூடியவர் கண்ணப்பன். அப்ப அந்த கண்ணப்பன் எங்கிருந்து வந்தார்? எதற்காக வந்தார்? ஏன் வந்தார்? அவர் அவருடைய தொழில் என்ன? வேட்டையாடக்கூடியது. அவர் எதை வேட்டையாடுவார்? அப்படி பன்றியை வேட்டையாடுவார். இந்த பன்றியை வேட்டையாடி தினமும் உணவுக்காக கொண்டு வருவார். அப்படி காட்டில உணவாக கொண்டு வரும் பொழுது பார்க்கிறாராம் என்னடா அது இறைவனுக்கு நம்ம படைக்கணும் சிவபெருமானுடைய லிங்கமாகப்பட்டது இந்த இடத்துல இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல அவருக்கு அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதை செய்வது நம்ம கிட்ட எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைத்து பார்க்கும் பொழுது கண்டிப்பா மனசார எதை கொடுத்தாலும் இறைவன் ஏற்றுக்கொள்வான் அப்படிங்கிற எண்ணத்தோடு இந்த பன்றிக்கரையை கொண்டுகிட்டு வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக நைவேத்தியம் பண்றார். அப்ப இதை கொண்டே சிவபெருமான் கொடுக்கலாமா அப்படின்னு எதுவும் யோசிக்கல. என்ன சிவன் மேல் வச்சிருக்கிற அன்பு அந்த அன்போடு எதை கொடுத்தாலும் இறைவன் வாங்கிக் கொள்வார் என்றதோடு கொண்டு வந்து கொடுப்பதற்காக வருகிறார். இப்படி வரும்பொழுது அவருடைய பார்க்கறது இங்கே தான் பார்க்கிறார். ஒரு கண்ணில் இருந்து ரத்தமாகப்பட்டது வழிகின்றது. அப்படி வரும்பொழுது பார்க்கிறார் ஆகா ரத்தமெல்லாம் வழியுது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய விழிகளை பிடுங்கி அந்த சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்கின்றார். அர்ப்பணம் செய்த உடனே மறுபடியும் பார்த்தாக்க இன்னொரு கண்ணில் இருந்து ரத்தம் வருகின்றது. என்னடாது ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வருது இன்னொரு கண்ணில் இருந்து ரத்தம் வருது என்ன செய்வது அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்படி செருப்பு போட்டிருக்க காலால கூட எதையும் பார்க்காம அதை மிதிச்சு செருப்பால் மிதிச்சு அந்த விழிகளை பிடுங்கி கொண்டு அந்த சிவபெருமானுக்கு அர்ப்பணம் செய்யும் பொழுது சிவபெருமான் காட்சி கொடுத்தார். ஆகா இவ்வளவு அன்பும் பாசமும் என் மேல வச்சிருக்கியே தின்னப்பனா நீ இருக்கக்கூடாது கண்டிப்பா எனக்கு கண் கொடுத்த தெய்வமா இருந்தால் கண்ணப்பன் நாயனார் அப்படின்னு ஒரு சிறப்பு பேரு உனக்கு கிடைக்கட்டும்டா அப்படின்னு சொல்லி அன்றைக்கு சிவபெருமானே அன்றைக்கு நாயனார் பட்டம் கொடுத்தார் கண்ணப்பன் தின்னப்பனுக்கு. ஆகையினாலே அவருடைய வம்சாவளியிலே வந்தவர்கள் தான் முதன் முதலிலே இங்கே ஏர் பூட்டி மாடுகளை ஏர் பூட்டி விவசாயம் என்று சொல்லக்கூடியதை உழுது மக்களுக்கு பயிரிட்டு நெல் என்று சொல்லக்கூடிய தானியத்தை கொடுத்தது முத்திரையர்கள் தான். ஆகினாலே இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பொழுது கண்டிப்பாக சிறப்பு சேர்க்க வேண்டாமா? சிறப்பு சேர்த்தால் எப்படிப்பட்ட சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தாக்க கையில வாழ் எடுத்து ஐயா பெரும்பிடுகு மக்களை பார்ப்பதற்கு ஐயா கவலக
வந்தால் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஓமன் என்ற பிரணவ மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார் பெண்ணாகப்பட்டவர்.